श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्कृत्यपर्यन्तायतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं भयग्रीवमहं प्रपद्ये। वन्देहे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयादिकवये मुह्यन्ति तं सूरयः तेजो वारिमृदां यतो विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मप्रोज्जितकैत्रो कैतवोऽत्र परमः निर्मत्सराणां सतां वेद्यम् वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते यत्र कृतिभिः शुश्रूषिभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रतमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः। परीक्षित महाराज எல்லா தன்னுடைய தேசங்கள் எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கார். திக்விஜயத்துக்காக போயிட்டு இருக்கார். இப்போ போற இடத்துல வழியில ஒரு அருவருக்கத்தக்க செயல் நடைபெறுகிறது. அதை பார்க்கிறேன். சத்ர கோமிதுனம் ராஜா ஹந்தியமானம் அநாதவத் தண்டஹஸ்தஞ்ச விருஷலம் ததிருஷே நிருபலாஞ்சனம் விருஷம் மிருணாள தவளம் மேஹந்தமிவ பிப்யதம் வேபமானம் பதீகேன சீதந்தம் சூத்ரதாடிதம் காஞ்ச கர்மதுகாம் தீனாம் பிரஷம் சூத்ரபதாஹதாம் விவத்சாம் அஸ்ருவதனாம் க்ளுஷாம் யவசமிச்சதி. ஒரு காலமாடு, ஒரே ஒரு கால் தான் இருக்கு அந்த பாட்டுக்கு. பாவம், அந்த ஒரு காலோட அப்படி தத்தி 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 போயிட்டு இருக்கு அந்த காலமாடு. ஒரு பசுமாடும் இருந்துருக்கு. இது ரெண்டும் ஒன்னா ஏதோ பேசிட்டு இருக்கு, ரெண்டுமா இருந்துருக்கு. இந்த காலமாடும் பசுமாடும் பேசினத இதுக்கு மின் உபன்யாசத்துல பார்த்தோம். அந்த சமயத்துல ஒரு ராஜ வேஷத்துல ஒரு சூத்ரன், ராஜ வேஷத்துல சூத்ரன்னு சொன்னதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டோம்னா, வேஷம் மாத்திரம் ராஜாவா போட்டு இருக்கான், ஆனா ஒரு க்ஷத்ரியன் செய்ய வேண்டிய செயலை செய்யல, ஒரு சூத்ரன் செய்யக்கூடிய செயலை தான் செஞ்சுட்டு இருக்கானா. இதுலேருந்து தீர்மானம் பண்ணிட்டான், இவன் நிஜமாவே இவன் சத்திரியன் இல்லை, இவன் ராஜ வேஷம் போட்டுருக்கிற ஒரு சோதரன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த காலை பார்த்தவனாக்க விடவிடையில் வெளுத்து போயிருக்கான். என்ன சொல்றது, ஒரு தாமரை தண்டு எப்படி வெளுத்து போயிருக்குமோ அந்த மாதிரி வெளுத்து போயிருக்கான் அந்த காலை. அது ஒரே பயப்படுறது, பயப்படுறதுனால அதுக்கு அப்படியே அங்கேயே சிறுநீர் கழிக்கும்படியான ஒரு நிலை. அவ்வளவு பயம் அதுக்கு, உடம்பெல்லாம் நடுங்கிறது. அத்தை போட்டு அடிக்கிறான். அந்த அடிக்கிறதுனால
அது அப்படியே நடுங்கிறது, காலால அப்படியே ஒத்த கால் தான் இருக்கு, அந்த ஒத்த காலால அப்படியே டக்கு டக்கு தத்தி 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 நடக்கிறதா, அப்படியே நடுங்கிண்டே நடக்கிறதா. அது இன்னொரு பக்கத்துல அந்த பசுமாடு இருந்துருக்கு. அது பாவம் ரொம்ப, அதாவது பசுமாடுன்றது நல்லதுக்காக பசுக்களை கொடுக்கறதுக்காக தான் பசுமாடு இருந்துட்டு இருக்கு. பார்த்தோம்னாக்க அது பால், பசுலேருந்து வரக்கூடிய திரவியங்கள் எல்லாமே ஹோமத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. பால் ஹோமத்துக்கு உபயோகப்படும், தயிர் உபயோகப்படும், வெண்ணெய் நெய் எல்லாமே யாகத்துக்கு உபயோகப்படக்கூடிய வஸ்துக்கள். இப்படிப்பட்ட வஸ்துக்களை கொடுப்பதற்காகவே இருக்கக்கூடிய அந்த பசு அப்படியே பயந்து நடுங்கிறது தான் இப்போ. தீனாம் பிரஷம் சோத்ரபதாக தாம், அந்த பசுமாட்ட காலால எட்டி உதைக்கிறான். அதுதான் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். துதோஹ காம்ச யஜ்ஞாய சஸ்யாய மகவா திவம் சம்பத் வினிமயே நோபௌ ததது புவனத்வயம். காளிதாசனுடைய வார்த்தை, துதோஹ காம்ச யஜ்ஞாய, ராஜாவாக இருந்துட்டு இருக்கிறவன் மாடு மாட்டிலிருந்து பால் கறக்கிறதுன்றது எதுக்காக பண்ணணும்னாக்க, யாகம் பண்ணுவதற்காக தான் பால் கறக்கிறான். அப்போ மகவா சஸ்யாய திவம் துதோஹ, இந்திரனுக்கு பூஜை பண்றா, இந்திர விழா எடுக்கிறான் ராஜா திலீப் மகாராஜா, பயிரினுடைய விருத்திக்காக. சம்பத் வினிமயேன உபௌ ததது புவனத்வயம், உபௌ சம்பதா வினிமயேன, நாம ஒன்னு கொடுக்கிறோம் அவ ஒன்னு கொடுக்கிறோம். புவனத்வயம் ததது, ரெண்டு புவன், ரெண்டு இந்த லோகம் பூலோகம் சொர்க்கலோகம் ரெண்டையுமே போஷிச்சதுன்னு அர்த்தம் இருக்கு. நாம என்ன கொடுக்கிறோம் அவ என்ன கொடுக்கிறோம். இப்ப இந்த ரெண்டு விஷயத்திலையும் பால் பசுமாடை நாம வந்து ரக்ஷணம் பண்றோம், ரக்ஷணம் பண்றதுனால அது பால் கொடுக்கறது எல்லாம் கொடுக்கறது, இதை கொண்டு யாகம் பண்றோம். நாம யாகம் பண்றதுனால தேவேந்திரனுக்கு இந்திரனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது, அவன் மழையை கொடுக்கிறான், அவன் மழையை கொடுக்கறதுனால பயிருக்கெல்லாம் விருத்தி ஏற்படுறது. பயிருக்கெல்லாம் விருத்தி ஏற்பட்டதுன்னாக்க அந்த பயிர் புல்லு இதெல்லாம் சாப்பிட்டு பசுமாட்டுக்கு விருத்தி ஏற்படுது. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு விசேஷமா இருந்துருக்கா என்று அந்த திலீப மகாராஜாவினுடைய ராஜ்யத்துல நடைபெறும் நிகழ்ச்சிய காளிதாசன் சொல்றான். இப்போ மகர்ஷி சொல்ற பசுக்கள்லாம் ஏற்பட்டது யாக திரவியங்களை கொடுக்கறதுக்காக தான். அப்படி இருக்கிற ஒரு பரம பவித்திரமான பசுவை போய் தீனாம் பிரஷம் சூத்ரபதாகதாம், தீனாம் அப்படியே ரொம்ப துக்கத்தோட இருந்துட்டு இருக்கான். அது சூத்ரபதாகதான், அவன் கால் சூத்ரனுடைய காலால எட்டி உதைக்கிறான். பசுக்களை யாரும் பிராமண கத்திரை திரைவர்ணிகாரில் இருக்கிறவா யாருமே எட்டி உதைக்க மாட்டான். நிர்கணனாக இருந்திருக்கிறவன், துளி கூட தய இல்லாதவன் தான் அந்த பசுமாடை எட்டி உதைப்பான். இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு, இவன் கத்திரிய வேஷம் போட்டுருக்கானே தவிர உண்மையில இவன் கத்திரியன் இல்ல, இவன் சூத்ரனா தான் இருக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுட்டான். இது பார்த்த உடனே பெரிய கோபம் வந்துட்டான் பரீட்சித்த மகாராஜாக்கு. பரீட்சித்த மகாராஜா அந்த கோபத்தோட சொல்ற ஒரு வார்த்தைய,
अप्रच्छरथमारूढः कार्तस्वरपरिच्छदम् मेघगम्भीरया वाचा समारोपितकान्मुखः मेघगम्भीरया वाचा அப்படியே ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஒரு சப்தம், அவ்வளவு பெரிய குரல், கம்பீரமான வார்த்தையில சொல்ற, யார நீ அப்படின்னு கேக்குற. கஸ்வம் மச்சரணே லோகே பலாத்தம்ஸ்ய பலான்பலி, அபலான்பலி, அபலையாக இருந்துருக்கிற இந்த பசுவையும் காளையையும் என்னுடைய ராஜ்யத்துல இருந்துட்டு இவைகளை ஹிம்ச பண்றங்களை பண்றைய நீ யாரா நீ என்று கேட்டறான். இத பார்த்தோம்னா அது ஒண்ணு கஸ்தம் யஸ்தம் கிருஷ்ணே கதே தூரம் சகண்டீ வதன்வனா சோச்சா அஸ்ய சோச்சன் ரஹதி பிரஹரன் வதமர்ஹசி. என்ன நினைச்சிட்டு இருக்கங்கோ, அண்ணன் இந்த லோகத்தை விட்டுட்டு பட்டு போயிட்டேன்னு உனக்கு ஏதான கொழுப்பேறி போச்சா, பயம் விட்டு போச்சா, அர்ஜுனனும் இந்த இடத்த விட்டு போயிட்டான்றதுனால உனக்கு பயம் விட்டு போச்சா, அவளுடைய அனுகிரகத்தோட நான் இருந்துட்டு இருக்கேன், ஆகையால நீ என்னுடைய இதுல இந்த மாதிரி பண்ணக்கூடாது என்று சொல்றானா. நஜாத்து கௌரவேந்திராணாம் தோர்தண்ட பரிரம்பிதே பூதலே நிபதந்தியஸ்மின் வினாதே பிராணினாம் சுச்சா. இப்ப யாருன்னு நினைச்சுட்டு இருக்க, ஒரு சமயத்திலையும் கூட இந்த கௌரவ ராஜ்யம், நான் பண்ற இந்த ராஜ்யத்துல இப்படிப்பட்ட ஒரு அக்கிரமம் நடக்கக்கூடாது, ஆகையால நீ யாரு என்னன்றத சொல்லு என்று சொல்றாராம். அப்போ அங்க பக்கத்துல இருந்துருக்கிற விஷரூபத்துல இருந்துருக்கிற காளைய பார்த்து கேக்குறா, சுவாம்ரா முலான தவன பாதைகி நியூனஹா பதாகரன்னு விஷரூபான கெங்கிஸ்டு தேவோன பரிக்கேதையன். உன்னை பார்த்தா எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு, நீ வந்து ஒரு ஒரே ஒரு காலோட இருந்துருக்க, காலமாட்டு உருவத்தை இருந்துருக்கிற, யாரோ ஒரு தேவனாக இருக்கணுமா என்னன்னு தெரியல, ஆகையால நீ யாருன்றத சொல்லு. அதோட இன்னொரு விஷயமும் சொல்றேன் நானு, உன்னை இப்படிப்பட்ட நிலையில ஆக்கினவா யாருன்றதையும் எனக்கு சொல்லும். நான் இந்த ராஜ்யத்துல சாசனம் பண்றவனாக இருக்கிற பொழுது என் ராஜ்யத்துல இருக்கிறவளுக்கு ஏதான ஒரு கட்டம் வந்ததுன்னாக்க அது மொத்தத்துக்கும் நான் தான் பொறுப்பு, ஆகையால நீங்க அழுதுன்னு இருக்கிறத என்னால பார்க்க முடியாது, நீ அழ பூமி அங்க பக்கத்துல இருந்துருக்கிற இன்னொரு பசுமாடை பார்த்து சொல்ற. இப்போ எந்த ஒரு ராஜ்யத்துல ராஜ்ய பரிபாலனம் பண்றவா சரியா இல்லாத இருந்தாலோ, துராத்மாக்கள் நிறைந்து இருக்காளோ, அங்கதான் இப்படி எல்லாம் நடக்கும். ஆகையால நான் சொல்றேன் நானு, இது உங்களுக்கெல்லாம் ஒரு கட்டம் நடந்ததுன்னா, இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்துல இருக்கிறவாளுக்கு சிரமம் ஏற்பட்டதுன்னாக்க, சசியமத்தசிய நசியந்தி கீர்த்துகி ஆயுஹோ பகஹ கதிஹி, அந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ற ராஜாவினுடைய புகழுக்கு அழிவு ஏற்படுறது, அதோட மாத்திரமில்ல ஆயுசுக்கும் அழிவு ஏற்படும், குறைவு ஏற்படும், அவனுடைய பாக்கியம் மொத்தம் அழிஞ்சு போயிடும், அவனுடைய எண்ணங்களும் விபரீதமா ஆயிடும். ஆகையால நான் சொல்றேன் நானு, இந்த ராஜ்யத்துல நடக்கிற ஒவ்வொரு அதர்மத்துக்குனாலையும் பாதிக்கப்படுகிறவன் நீங்க மாத்திரம் நினைச்சுக்காதுங்கோ, ராஜாவும் தான். உனக்கு இப்பேற்பட்ட ஒரு கட்டம் ஏற்பட்டதற்கு யார் காரணம், நீ மூன்று கால்களை இழந்ததற்கு யார் காரணம், இங்க பசுமாடை பார்த்து நீ அழுது இருக்கே, கண்ணில ஜலத்தோட அழுதுன்னு இருக்க, இந்த பக்கம் பார்த்தோம்னா நீ புதுமைய வேண்டியவோ யாகத்துக்காக திரவியங்களை கொடுக்க வேண்டியவோ நீ அழுதுன்னு இருக்க, இதுக்கு காரணம் யாரு, இத
யாருன்னு கண்டுபிடிச்சு அவர்களை சிக்ஷை பண்றதுதான் ராஜாவுடைய கடமை. நான் இப்ப ராஜாவா இருந்துருக்கேன், என்னுடைய கடமையை செய்யறதுக்கு நீங்கள்லாம் உபகாரம் பண்ணணும், யாருன்றத சொல்லணும் என்று சொன்னான். கோவிருத்தவ பாதாஸ்திரேனே சௌரபேய சதுஷ்பதா மாபூபம் ஸ்வாதுஷா ராஷ்டிரே ராஜ்யம் கிருஷ்ணானுவர்த்தினாம் ஆக்காகி விருஷபத்ரம் வகா சாதுனா மக்ருதாகசாம் ஆத்மவகிரூப்பியகர்த்தாரம் பார்த்தானாம் கீர்த்தி தூஷணம். கிருஷ்ணனை பின்பற்றி ராஜ்யசாசனம் பண்றவாளுடைய ராஜ்யத்துல இப்படிப்பட்ட ஒரு சிரமம் ஏற்படுறதுன்னாக்க யாருக்கு அகௌரவம்? அந்த ராஜாக்கு தான் அகௌரவம். பார்த்தனுடைய வம்சத்துல பிறந்தவர்கள் அவர்கள் ராஜ்யசாசனம் பண்ணும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த ராஜ்யத்துல நடந்ததுன்னாக்க இதனால கட்டப்பட போறவா யாருன்னா அந்த ராஜாக்கள் தானே. ஆகையால உங்களுக்கு நல்லதா இட்டோம், நான் தயவு செய்து உங்களிடத்துல பிரார்த்தனை பண்றேன், நானு நீங்க தயவு செய்து என்னிடத்துல இதுக்கு உங்களுடைய இந்த நிலைக்கு காரணம் யாரோ அவர்களை சொல்லுங்க, நான் அவளை சிக்ஷனை நானு என்று சொன்னானா. அப்போ அந்த காளை பேச ஆரம்பிக்கிறதான். என்னன்னா ராஜ்யோ ஹி பரமோ தர்ம ஸ்வதர்மஸ்தானுபாலனம் சாசதோன்யான்யதா சாஸ்திரம் அநாபத்யோபத்பதானிஹ. ராஜாவா இருக்கிறவளுக்கு தர்மத்தை பரிபாலனம் பண்றதுன்றது அவசியம் பண்ண வேண்டியதுதான். அதுதான் பரமோ தர்மஹா சுதர்ம சானுபாலனம். அந்த ராஜாவா இருக்கிறவா தப்பு பண்ணவாளை சிக்ஷா பண்ணணும், மகாத்மாக்களை ஆராதிக்கணும், இதெல்லாம் அவளுடைய கடமை, அதுல ஒண்ணும் தப்பே இல்லை. ஆனா ஏ தத்வஹா பாண்டவேயானாம் யுக்த மார்த்தா பயம் வச்சாம் ஏஷாம் குணகணை கிருஷ்ணஹா தௌத்யாதௌ பகவான் விரதாம். ராஜா நீ கேட்டது ரொம்ப சந்தோஷம், இது உன்னுடைய தர்மத்தை நீ பண்ணிருக்க, நீங்கெல்லாம் எப்பேற்பட்டவர்கள், நீங்கள்லாம் பாண்டு வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆர்த்தாபயம் வச்சகா துக்கப்படுறவாளுக்கு பயத்தை போக்கடிக்க கூடிய வார்த்தைகளை சொல்றிய, அந்த வார்த்தை ஒரு ராஜாவாக இருக்கிற உனக்கு இது யுக்தமான விஷயம்தான். அந்த வார்த்தை சொல்றதுன்றது வாஸ்தவம் எல்லாராலையும் போற்றப்பட வேண்டிய விஷயம். இந்த பாண்டவர்களுடைய குணத்தை பார்த்துதான் கண்ணனே உனக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சவராக இருந்துருக்க, பேருமூர்ந்து தூது போனவனாக இருக்க, பேரோட்டணுமா நான் ஓட்டுறேன், தூது போகணுமா நான் வரேன், நான் உனக்கு ஆகாரம் இல்லையா அதுக்கு அக்ஷய பாத்திரம் கொடுக்குறேன், உனக்கு தூர்வாசருடேந்து கஷ்டம் வரதா அந்த கஷ்டத்தை நான் போக்கடிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு சமயத்திலையும் நீ இடுகிற கட்டளைய சிரசா வகித்தின்று கண்ணனே பண்ணான்னாக்க அந்த பாண்டவர்களுடைய குணத்தை என்னன்னு சொல்றது, அதனுடைய பெருமையை என்னன்னு சொல்றது, நானும் போற்றுகிறேன் உங்களுடைய குணத்தை. சரி அப்ப சொல்லு உன்னுடைய நிலைக்கு இப்படிப்பட்ட நிலைக்கு யார் காரணம்ன்றத நீ சொல்லு பரீட்சத்து சொல்ற. அதுக்கு அந்த கால சொல்றதுதான் நவயம் கிளேச பீஜானி யதஸ்யும் புருஷ ரிஷபா புருஷம் தம் விஜானி மகா வாக்கிய பேத விமோகிதா கேச்சித் விகல்ப வசனா ஆஹோ ஆத்மானமாத்மன தெய்வமன்யே பரே கர்ம ஸ்வபாவம் அபரே பிரபும். நமக்கு யாரான கஷ்டத்தை உண்டு பண்ணலன்னா கூட அவளை நேருக்கு நேர காண்பிச்சு கொடுக்கூடாதான்,
இது சாஸ்திரம். இப்ப பேச போறது தர்மதேவத்தை. தர்மதேவத்தைக்கு தர்மம் தெரியும், அதனால எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றாராம். நவயம் கிளேஷ பீஜானி யதஸ்யு புருஷர்ஷபா புருஷம் தம் விஜானமா வாக்கிய பேத விமோகிதா. எங்களுடைய இப்படி கஷ்டப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கு காரணம் அந்த என்னதுன்றவோ, அந்த புருஷனை யாரிடத்திலேருந்து இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்ததுன்றத எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த வாதிகளுடைய வாக்கியங்கள்னால நாங்க மோகிச்சு இருந்துருக்கோம். இப்படி சொல்லிட்டாலும் தர்மசாஸ்திர பிரகாரத்துக்கு யார் நம்மளை துன்புறுத்தினா கூட அவளை நேரடியா சொல்லக்கூடாதுன்றது சாஸ்திரம். நாவல் பக்கத்துல அப்பா சுவாமின்னு அண்ணாயிரம் மகாதேசிகனுடைய திருக்குமாரர் எழுந்திருந்தான். அவர் வாசல்ல நெல் உலத்திருக்கும், நெல் உலத்திருந்தா அது மாடு வந்து சில சமயம் அந்த நெல்லை சாப்பிடும். மாடு நெல் சாப்பிடுறது அதை ஓட்டுங்கோன்னு சொல்ல மாட்டேறான். அவர் சொல்லுச்சு, எங்கேயோ மாடு வந்து நெல் சாப்பிட்ற மாதிரி தோன்றதுன்னு வெறுமை ஒரு பெரிய ஒரு சப்தத்தை சொல்லுவேறா. இதை கேட்டு யாரனா வந்து அந்த மாடை ஓட்டினாக்கா சரி, யாரும் வரலன்னாக்கா அதுக்காக அவர் பார்க்க மாட்டேன். இது ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்றது. இப்படிலாம் ஒரு தர்மானுஷ்டானம் பண்ணி இந்த மகான்கள்லாம் அந்த காலத்துல எழுந்தொழியிருந்தார்கள். இப்ப பேசுறதே தர்மதேவத்தை. தர்மதேவத்தை யார் எனக்கு இந்த மாதிரி காரணத்துக்கு இந்த மாதிரி நிலைக்கு காரணம்ன்றத வியக்தமா சொல்லுமான்னு சொல்ல மாட்டார். எங்களுக்கு தெரியல. ஏன் உனக்கே பா தெரியாத போயிடுத்து. இந்த காலத்துல எல்லாருமே முயற்சிட்டு இருக்கா, எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாத முயற்சிட்டு இருக்கா. இந்த நிலையில எனக்கு இதுக்கு என்ன காரணம் நான் எப்படி நான் சொல்ல முடியும், எனக்கு ஒண்ணும் சொல்ல தெரியலையே அப்படின்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியாக கேச்சிதே விகல்ப வசனாக கேச்சிதே விகல்ப வசனாக ஆஹுராத்மானமாத்மனஹ ஆஹு ஆத்மானமாத்மனஹ. நாஸ்திகளா இருக்கிறவ இது புண்ணியம் பாப்பம் இப்படி எல்லாம் எதையுமே அவ ஒத்துக்கிறது இல்லை. அப்படி ஒண்ணும் இல்லாததுனால அவ என்ன பண்ணுவான்னா, தானே தனக்கு தலைவனாக நினைச்சுக்கிறதுனால இந்த சுகதுக்கெல்லாம் வருது அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டா, நாம பண்ற காரியம்தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் நாம ஜாக்கிரதையா இருந்தோம்னாக்க நாம துக்கத்தை தவிர்க்கலாம். இன்னும் ஜாக்கிரதையா இருந்தோம்னா நிறைய சுகத்தை அனுபவிக்கலாம். அவ்வளவுதானே தவிர இது கர்மா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சில பேர் சொல்ற ஆஹுராத்மானவாத்மன ஞானமே காரணம். சில பேர் சொல்ற ஒரு தப்பான ஞானம், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதனால நமக்கு துக்கம் வருது. நாம சரியா தெரிஞ்சுட்டோம்னாக்க அப்ப துக்கம் தானாவே போயிடும். அப்ப அந்த சரியான ஜ்ஞானம் வந்ததுன்னா துக்கம் இருக்காது. இதுன்னு சில பேர் சொல்றாளாம். தெய்வமன்யே வேற சில பேர் சொல்றாளாம். தெய்வம் அப்படின்னு இதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா இன்னைய தினத்துல எல்லாரும் நம்புறது இதுதான். இந்த ஜோசியம் இருக்க அதுதான். இந்த நவகிரகங்கள்லாம் இருக்க, இது சுக்கிரன் இப்படி திரும்பிட்டு உட்காண்டிருக்கு, இது வக்கரமா இருந்துருக்கு, இது குரு அப்படி பார்த்துட்டு இருக்கு, இப்படி எல்லாம் பார்த்து அதனாலதான் உனக்கு இந்த கஷ்டம்லாம் வருதுன்னு சொல்லி சொல்றேன். ஓஹோ அப்படிதான் நோக்கலன்னு என்ன பரிகாரம் அப்படின்னு உடனே இவா கேள்ப்பா. சரி இதனால கஷ்டம் வருதுன்னு வேணா சொல்லிக்கலாம். அந்த கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்கு இவாளால சுக்கிரனை வேற பக்கம் திருப்பி உட்காத்தி வைக்க முடியுமா, இல்ல பிரகஸ்பதி தான் இவாளை பார்க்க வைக்க முடியுமா, என்ன பண்ண முடியும் இவாளால இந்த ஜோசியாளால? இதோட நிற்கின்றாக்கா பரவாயில்ல, இந்த ஜோசியால் ஒரு ஸ்டெப் அதிகமா போற, இதுக்கு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க போங்க இங்க போங்க அத்தை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவாளுக்கு செலவு வைக்கிறான். இதுதான் மிச்சமாறுது, செலவு பண்றதுதான் மிச்சமாறுதே தவிர, எத்தனை பேர் ஜோசியால் நடந்து சொன்னது அப்படியே நடந்து போச்சு, இந்த பரிகாரம் பண்ணிட்டதுனால போயிட்டுன்றது எதனா உண்டன்னா
இல்ல இது நான் இப்ப ஜோசியத்தை நான் தோஷமா நான் சொல்லல ஜோசியம்ன்றது பெரிய சமுத்திரம் அது சாஸ்திரம்தான் ஆனா கூட அந்த சாஸ்திரத்துல கரை கண்டவாள்ன்றது யாருமே கிடையாது எல்லார் கண்ணிலையும் எதனா ஒன்னும் படாது போகும் ஆகையால நல்லதும் கெட்டதா படும் கெட்டதும் நல்லதா படும் எல்லாம் தான் இருக்கும் அதுக்கப்புறமா இவா சொல்லுவா பூத்தத்தை வேணா கடைசி பட்சம் நடந்ததை வேணா சொல்ல முடியுமே தவிர பாவிய யாராலும் சொல்ல முடியும் இதுதான் சத்தியமான விஷயம் இதை நிறைய பேர் உணர மாட்டேன்ற அத்ததான் இந்த இடத்துல சொல்ற தெய்வமன்யே ஆகுகு கேச்சிது இப்படி தாங்கள் தான் காரணம்னு சில பேர் சொல்றான் அந்நே தெய்வம் இந்த மாதிரி இந்த கிரகத்தி தான் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் எல்லாம் உண்டு பண்றது என்ன பண்றது சுவாமி என்ன பண்ண முடியும் இப்ப ஏழு நாட்டு தண்ணி இருந்து இந்த ஏழு நாட்டு தண்ணி போயிடுச்சுனாக்கா எல்லாம் சரியா போயிடும் நீர் என்ன சொல்றது எல்லாம் இது தெரிஞ்சது நமக்கு தான் தெரியறது இப்ப நீர் என்ன பண்ணும் ஜோசப் சொல்லி என்ன பண்ண போறோம் ஒண்ணும் கிடையாது ஆனா நாம போய் நிக்கிறோம் ஜோசரண்ட போய் நிக்கிறோம் இன்னும் கேட்டா இந்த காலத்துல யார் யாரெல்லாம் ஜோசர் சொல்றவங்க ஜோசர் சொல்றவா குறி சொல்றவா அவண்டெல்லாம் போய் நிக்கிறோம் யாராலையும் எந்த ஒரு வாழ்க்கையையும் ஜோசர் சொல்றவளால நிச்சயம் மாத்த முடியாது அவளுக்கு அந்த உணர்வும் இருந்துட்டு இருக்கு இருந்தா கூட ஒரு சப்பலும் அதுல இருந்துட்டு இருக்கு அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ற தெய்வமன்யே அபரே கர்ம ஸ்வபாவம் அபரே அபரே கர்ம கொஞ்ச வேதாந்திகளா இருக்கிறவா உனக்கு ஏண்டா இப்படி எல்லாம் கஷ்டம் பண்றா உனக்கு கஷ்டம் வராது என்ன பண்ணணும் உன்னை ஜென்மாந்திரத்துல நீ எவ்வளவு எவ்வளவு பாப்பம் பண்ணியோ அதனால இதெல்லாம் வந்தது இந்த சுகம் வந்து அந்த துக்கம் எல்லாம் வந்தது ஏதோ ஜென்மாந்திரத்துல உங்க அம்மா பண்ண ஒரு சுக்ருதம் இப்ப நீ பத்தி இல்லாத இருந்துட்டு இருக்கேன்னு கர்மாவை போய் சொல்ற கர்மான்றது ஒரு அச்சேதனம் அது போய் கொடுக்குமான் நான் சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்குமான்னா அதை புரிஞ்சுக்காத கர்மான்னு சில பேர் சொல்றா அபரே ஸ்வபாவம் மீதி பேர் என்ன சொல்றான்னா ஸ்வபாவம் நேச்சர் இப்ப எல்லாம் தான் இருக்கு இதுதான் சயின்ஸுக்காரன் இந்த காலத்துல இருக்கிறவன் சொல்றான் ஒண்ணுமே சொல்ல முடியல நீ என்னென்ன ஒரு மிஷினை சோப்படுத்துற மாதிரி எல்லாம் பிரகாரமாக ஆபரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணா கூட இவனால அந்த ஆத்மாவை அந்த சரீரத்துல தக்க வைக்க முடியறதுன்னா இந்த டாக்டர்களால ஒன்னும் பண்ண முடியல கேட்டாக்கா என்ன ஆறுதுன்னா அது நேச்சர் சுவாமி அப்படின்னு சொல்லிடுறோம் அதுதான் அபரே ஸ்வபாவம் நெருப்பு சொல்றது ஏன் சொல்றதுன்னு நம்ம கேட்க முடியுமா அதனுடைய ஸ்வபாவம் அது அந்த மாதிரி இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுறது ஏன் போயிடுறதுன்னு நாம கேட்க முடியுமா முடியாது அதனுடைய சுவாவம் அது எப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருக்கா இதனால ஒரு கலக்கம் அடைஞ்சு இருக்கு எதனால என்னன்னு எனக்கு ஒண்ணு சொல்ல தெரியல யார் என்னுடைய எப்படிப்பட்ட துக்கத்துக்கு காரணம்னு சொல்ல தெரியலன்னு சொல்றம் ஆத்மனா மன்யே பரே கர்ம ஸ்வபாவம் அபரே பிரபும் அப்ரதர்க்காது அனிர்தேஷ்யாது இதிகேஷ்வபி நிச்சய அப்ரதர்க்காது நினைச்சே பார்க்க முடியாது இவன் தான் பிக்ஸ் பண்ண முடியாது இதெல்லாம் தான் இந்த இடத்துல தீர்மானம் போடுறது ஆகையில நான் யார போய் நான் சொல்லுவேன் எது காரணம் எனக்கு இப்படிப்பட்ட சிரமம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம் யார் காரணம்னு என்னால பிக்ஸ் பண்ண முடியல ஆகையால நான் சொல்றேன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே பரீட்சித்து மகாராஜாக்கு தெரிஞ்சு போயிட்டான் ஓஹோ இது சாதாரண காளமாடு இல்ல இது தர்ம தேவத்தை தான் காளமாடாக வந்திருக்க அவர் தர்ம தேவத்தையா இருக்கிறதுனாலதான் தர்மத்தை உபதேசம் பண்றார் எனக்கு அவன் இந்த தர்ம பிரகாரம் அவர் நடந்துக்கிறார் நேருக்கு நேர் போட்டு கொடுக்கல இவன் தான் எனக்கு காரணம் என் காலை ஒடிச்சவன் இவன் தான் யாரையுமே சொல்லல இப்படி பொதுப்படையா சொல்லிட்டு போயிட்டு இதுக்கு காரணம் இவரே தர்ம தேவதைன்னு தீர்மானம் பண்ணிட்டாராம் பரீட்சித்து மகாராஜா அப்போ அவர் சொல்றாராம் தர்மம் பிரவேசி தர்மஜ தர்மோசி புருஷரூபதிருக்கு
यदधर्मकृतस्थानं सूचकस्यापि तद्भवेत्। धर्मं ब्रवीषि, नी धर्मत्तै नी सोल्र, नी धर्मज्ञनः इरुक्कतनाल नी धर्मं तान, अदावदु धर्मदेवतया तान नी इरुक्कणुम। एन्ना यद् अधर्मकृतः स्थानं सूचकस्यापि तद्भवेत्न्नु தர்மம் தந்திடம் வந்து நம்ம மாத்து பூந்துட்டான், நம்ம மாத்துல பூந்துண்டு நீ யாருக்கும் காண்பிக்காதேன்னு சொல்லிட்டான். சொன்ன பிற்பாடு அங்கிருந்து போலீஸ் வரான், உங்காத்துல திருடம் வந்திருக்கானான்னு கேட்டாக்க, எங்காத்துலதான் திருடம் ஒழிஞ்சின்னு இருக்கான்னு நம்ம சொல்லக்கூடாதான். இப்படி நாம சொன்னமானாக்க அவன் திருடினத்தினால அவனுக்கு என்ன பாப்பம் வருமோ அந்த பாப்பம் அவனை காண்பிச்சு கொடுக்கறதுனால நமக்கு வருமா? இது என்ன அநியாயம் இருக்கு? எப்படிதான் தர்மத்தை நிலைநாட்டுறதுன்னு தெரியலையே. இப்படிலாம் ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதா இருக்க தர்மம்னா அது ராஜாவினுடைய காரியம், அவ தீர்மானம் பண்ணிக்கணும். நாம் என்னத்துக்கு அதுல போய் நம்ம காரியம் பண்றது? இதுதான் இங்க அவளுடைய காரியம் என்ன உண்டு, அந்த காரியத்தை நீங்க பண்ணுங்க. நீ போய் ஒன்னும் ஆ தர்மத்தை அவன் தான் பண்ணினா நீ சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதையாலதான் எத தர்ம கிருதஸ்தானம் சூச்சகாபி தத்பவேதி, அதர்ம கிருதஸ்தானம் அதர்மம் பண்ணினவாளுடைய ஒரு நிலைதான். அதர்மம் பண்ணினதுனால நரக்கம் வருதுன்னாக்க அந்த நரக்கம், இப்படி அதர்மம் பண்ணினவா நம்மளிடத்துல புகழாக இருந்துட்டு அவளை காண்பிச்சு கொடுத்தமானாக்கா அவளுக்கும் அது வந்து சேர்ந்து போறது. அவளை நேருக்கு நேர் காண்பிச்சு கொடுத்தாலும் அந்த சிரமம் இவாளுக்கும் வந்துடும் சொல்லிருக்கு. இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நீ சொல்றதுனால நீதான் தர்ம தேவதைன்னு நான் தெரிஞ்சுட்டேன். நூனம் கதிரகோச்சராதே தசோவசதஸ்யாபி பூதானாம் இதி நிச்சயாஹ தேவபாயயா நூனம் கதி அகோச்சரம். எம்பெருமானுடைய விசித்திரமான ஒரு சக்தி விசேஷத்தினால இப்படி எல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லலாம். இதுல சத்தியமான விஷயம் என்னன்றது பார்க்கணும். நம்மளுடைய கர்மா தான் சுகதுக்கங்களுக்கெல்லாம் காரணம். ஆனா கர்மா நேரடியான காரணம் அல்ல. நாம நல்ல கர்மாவை பண்ணோமானாக்க பெருமாளுக்கு நம்மளிடத்துல பிரீத்தி ஏற்படுறது. அதனால நமக்கு பெருமாள் நல்ல சுகத்தை கொடுக்குறேன், நாம விரும்புறத கொடுக்குறேன். பெருமாளுக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணமானாக்க அப்ப பெருமாளுக்கு நம்மளிடத்துல சீற்றம் ஏற்படுறது, அதனால நமக்கு நிகிரகம் ஏற்படுறது. இதுதான் சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை தான் மனசுல வச்சுண்டு தர்மதேவத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாப்பா எனக்கு என்ன தெரியும்னு இந்த இடத்துல பொதுவா சொல்லி சொல்ற. இதானே இப்படி இருந்திருக்கிறத பார்த்த உடனே இயஞ்ச பூஹு பகவதா ஞாசித்தோர் பாசத்தே ஸ்ரீமத் பிஹி தத்பதன் ஞாசைஹி சர்வதா கிருதகூத்துகா சோச்சத்யசுரு கலாசாந்தி துர்பகே ஓஜிதாதுதா. பக்கத்துல இருக்கிற பசுவை பார்த்து கேட்க, உனக்கேம்மா இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்திருக்கு? அவர் தான் சொல்ல மாட்டேன்ற, தர்ம தேவதையா இருக்கிறதுனால அவர் தான் சொல்ல மாட்டேன்ற, நீ ஏன்னா சொல்லக்கூடாதா அப்படின்னு அப்படி ஏன் கேட்கிறேன். இப்போ வாஸ்தவம் தான், ஆனா இந்த பூமிய பிராமணன் ஒரு கௌரவம் இல்லாதவா, அதே மாதிரி தர்மத்தை விட்டவர்கள், இவெல்லாம் பரிபாலனம் பண்ற ஒரு நிலை ஏற்படும் போல இருந்துருக்கு. அதனாலதான் எனக்கு ரொம்ப துக்கம் வருது, அதனாலதான் நான் அழறேன்னு சொல்லி சொல்றானா. இவ ரெண்டையும் கேட்டது, ரெண்டையும் கேட்ட உடனே பரீட்சித்து மகாராஜா இந்த க்ஷணத்துல யார் அந்த இந்த மாடு காளையும் பசுவையும் காலால எட்டி உதச்சும் அடிச்சும் பண்ணவன், அந்த ராஜ வேஷத்துல இருந்திருக்கிற சூத்திரனை கொல்றதுக்காக போனேறான். தஞ்சிகாம் சுமபி பிரேத்திய விஹாய நிருபலாஞ்சனம் தப்பாத மூலம் அப்ப பார்த்தான். அப்படியே நேரம் பூண்டு அந்த ராஜா வேஷம் போட்டிருந்ததெல்லாம் இல்ல எல்லாத்தையும் களைஞ்சிட்டு பரீட்சித் மகாராஜாவினுடைய காலில் வந்து விழுந்துட்டு
யார் நான் யார் கலிபுருஷன் தான் நானும்னு சொல்லி சொல்றோம். அப்ப சொன்னார், அப்பவும் ராஜா பார்க்கணும், பதிதம் பாதையோர் வீரகா கிருபையா தீனவத்தலகா சரண்யகா நாவதீத்து, தன் காலில் விழுந்துட்டான், தன்னையே புகழாக வரிச்சு தன்னுடைய திருடியிலேயே சரணாகதி பண்ணிட்டான், இவனை நம்ம விடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேறான், அவனை இனிமே பயப்படுத்தக்கூடாதுன்னு. அப்ப நீ யாருடான்னு கேட்டேன், நான் தான் கலிபுருஷன் சொன்னான். சரி, நான் உன்னை காப்பாத்திரம் போனா போயிட்டு போறது, என்னுடைய தேசத்துல நீ இனிமே ஒரு க்ஷணம் கூட இருக்கக்கூடாது, நீ கிளம்பு என்று சொல்றான். யசோதராணாம் பத்தாஞ்சலே வை பத்தாஞ்சலே வை பயமஸ்தி கிஞ்சித் ந வர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன தமதர்ம பந்து. நீ அதர்மங்களுக்கெல்லாம் பந்துவாக இருந்துட்டு இருக்க, அதர்மங்களோடு சேர்ந்தவனாக நீ இருந்துட்டு இருக்க, ஆகையால இந்த இடத்துல நீ என்னுடைய தேசத்துல நீ இருக்காது, இருக்கக்கூடாது. நீ கணக்கு இருந்தனாக்க இந்த அதர்மங்கள்லாம் உன்னோட கூடயே வந்துடும். அது என்னதுதான் ஒரு அதர்மம்னா, லோபகா அனுதம் சௌரியம் அனாரியம் அம்மா ஜேஷ்டாச்ச மகையா கலகம்பா, இதெல்லாம் தான் அதர்மம். எந்த தேசத்துல பெருமாள் ஆராதிக்கிறவராக இருந்திருக்கிறோ அந்த இடத்துல இதெல்லாம் இருக்காது. இப்ப நீ கலிபுருஷன் பிரவேசிச்ச இடத்துல பார்த்தோம்னாக்க அனாரியம், ஒரு ராஜாவாக இருக்க மாதிரி இல்லாமல் ஒரு ரொம்ப சட்டமாக வஞ்சகனாக நடந்துக்கிறது, பாப்பம் பண்றது, ஜேஷ்டானாக்க லக்ஷ்மிக்கு மூத்தவளாக இருந்துருக்கவோ அலக்ஷ்மி, இந்த ஜேஷ்டான்றது மூதேவின்னு சொல்லுமே, இது மாயா, நேரம் ஒண்ணு சொல்லாத ஒரு மறைச்சு சொல்றது, ராகம் துவேஷம் அதனுடைய மாயையினுடைய காரியம் தான், ஒரு வஸ்துவில் ஒரு ஆசைப்படுறது இன்னொன்னு பிடிக்காத போறது, இதெல்லாம் துவேஷத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. டம்பம், ஒரு டம்பத்துக்காக பண்றது, பிரத்தியார வஞ்சனை பண்றதுக்காக சொல்றது, இப்படி எல்லாம் நீ எங்க இருக்கோ அங்கெல்லாம் இதெல்லாம் வந்து சேர்ந்தோம், இதெல்லாம் அதர்மங்கள், அதர்ம பந்துவா போயிடுத்து, என் ராஜ்யத்துல இதெல்லாம் வரக்கூடாதுப்பா, நீ போயிடு அப்படின்னா, நான் எங்க போறது கேட்டான். அப்ப நவர்த்தித்தவ்யம் தர்ம பந்தோ தர்மேன சத்தேன சவர்த்தித்தவ்யே, இந்த பிரம்மாவர்த்தம் இருக்கு, ஆரியாவர்த்தம் இருக்கு, ஆரியாவர்த்தத்துல பிரம்மாவர்த்தத்துல தான் நீ இருக்கக்கூடாது. எந்த இடத்துல பகவான ஹரிய பெருமாளை பூஜை பண்றாளோ அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. எந்த இடத்துலலாம் யாகம் பண்ணிட்டு அந்த யாகத்தினால எம்பெருமானுக்கு ஒரு பிரீத்தியை ஏற்படுத்துறாளோ அந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. எங்க வேணாலும் இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நீ போய் சேரு, நான் ஒன்னும் இப்ப ஒன்னும் பண்ணலன்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனே கலி கேட்கறத ஒரே நடுங்கிறது தான், கலிக்கு பயமா இருந்துருக்கு. சரி என்ன பண்ணோம், இது பார்த்தா ஒரு கத்தி எடுத்துட்டு குத்தத்துக்கு வர மாதிரி இருக்கிறத பார்த்த உடனே தன்னை என்ன பண்ணிடுவாளோ என்ன பண்ணிடுவாளோன்னு பயம். எங்கேயும் போகக்கூடாதுன்னா எல்லா பிராந்தமும் பார்த்தோம்னாக்க எங்க போனாலும் பரீட்சித்து மகார கத்தி எடுத்துட்டு குத்தத்துக்கு வர மாதிரியே தோன்றதான் அந்த கலிக்கு. நான் என்ன பண்ணும், எங்கதான் நான் இருக்கிறது, எத்த கொஜனி சார்வபௌம மதவாஜ்னையா, எந்த இடத்துல நான் இருப்பேன், சார்வபௌமனா இருக்க உன்னுடைய ஆஜ்னையினால நான் எங்க இருக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. லட்சையே தத்தாபி மகத்தேஷு சராசனம், எங்க பார்த்தாலும் நீயே தான் தம்படுற, நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அப்போ அதுக்கு பதில் சொல்றா, சரிப்பா உனக்கும் ஒரு இடம் சொல்றேன் நானு, நீ போன எந்த இடத்துல சூதாட்டம் நடக்கிறதோ, எந்த இடத்துல தவறான மார்க்கத்துல செயல்களை செய்கிறவர்களாக இருந்திருக்காளோ அந்த இடத்துல, எந்த இடத்துல மத்தியபானம் பண்றாளோ, இந்த சுறாபானம் கல்லு மாதிரி வஸ்துக்களை பானம் பண்றவளாக இருந்திருக்காளோ அந்த இடத்துல நீ இருந்திருக்கோ, ஸ்திரீயாகத்தூன பெண்கள் இடத்துல தவறாக நடந்து கொள்றாளோ அந்த இடத்துல இருந்திருக்கோ, பிறரை ஹிம்சை பண்ற இடத்துல இருக்காது அந்த இடத்துல இருந்திருக்கோ, எத்தனா தர்மச்சதுர்விதம் ஸ்திரீ சுயங்கம் அதர்மம் நினைக்கிறது, மறுபடியும் ஐயோ இது என்ன ஏதோ ஒரு நாலு பேர் தான் சொல்றேன் நான் அந்த இடத்துல தவிர வேற நான் எங்க போறது, எனக்கு பெரிய இடம் வேணுமே என்ன கேட்டேன். அதுக்கு சொல்ற அப்ப நீ எங்க யாரெல்லாம் பொண்ணுக்கு ஆசைப்படுறாங்க, பொண்ணுன்றது சுவர்ணம், இது சுவர்ணத்துக்கு ஆசைப்படுறாலும் அங்க கலி, கலியில தான் சுவர்ணத்துல ரொம்ப ஆசை இருக்குமா,
மீதி இதெல்லாம் அந்த மாதிரி இருக்காதான். அங்க நீ இருந்துக்கோ, அதுக்காக என்ன பண்ணுவோம், பொய் சொல்றவா இருப்பான், ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருப்பான், அவன் ஆசை அதுவாக இருந்துட்டு இருப்பான், ஒரு காமத்தோட இருந்துட்டு இருக்கிறவளாக இருந்துட்டு இருப்பான். அப்படி இடத்துல போய் குரோதத்தோட காமம் குரோதம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்க, அந்த இடத்துல போய் நீ இருந்துக்கோன்னு சொல்லி சொல்றானா. அமூனி பஞ்சஸ்தானானி ஹ்யதர்ம பிரபவக்கலிஹி, அந்த என்னுடைய ராஜ்யத்துக்கு நீ வரக்கூடாது. விசேஷத்தோ தர்மசீலா ராஜா லோகபதி குருஹு, ராஜா லோகபதியாக இருந்துட்டு இருக்க, தர்ம மார்க்கத்துல எந்த இடத்துல ராஜா சாசனம் பண்றானோ அந்த இடத்துல நீ நுழையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கான். இப்படி கலிபுருஷனுக்கும் ஒரு இடத்தை கொடுத்துட்டு பரீட்சித்து மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்துல கலியுகம் வந்தாலும் கூட கலிபுருஷனுக்கு ஒரு அவகாசம் இல்லாதபடி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்த, தர்மத்தை நிலைநாட்டிண்டு தர்ம மார்க்கத்திலேயே இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணிருந்தேன்னு சொல்ற. நாம்பளும் எந்த இடத்துல பெருமாளை சேவிக்கிறதும் பெருமாள் இடத்துல பக்தியும் இருக்கோ அந்த இடத்துல கலி வராதுன்னு சொல்லியிருக்கிறபடினால நாமளும் பகவத்பக்தாளாக இருந்துண்டு பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பரிபூர்ண பாத்திரமாக இருந்துண்டு கலியினால வரக்கூடிய தோஷங்களை போக்கடிச்சு ஆழ்வார் சொல்றார் கலியும் கடும் என்று சொல்றார். யாருக்கு, யாரெல்லாம் அந்த கண்ணனுடைய திருநாமங்களை பேசி அவள்லாம் வந்து அதை நர்த்தனம் பண்ணிட்டு ஆடிண்டு இருக்காளோ அந்த இடத்துல கலியும் கடும்னு சொல்றார். அந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துல நமக்கும் ஒரு வாசத்தை ஏற்படுத்தி பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய.